ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல நம்ம ஒரு சைனீஸ் டிஷ் செஷ்வான் ஸ்வீட் சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சைனீஸ் டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல இந்த சிக்கனை மரினேட் பண்ணி வைக்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ற பாருங்க. உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன், ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு இது ஆட் பண்ணி வச்சு, வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வினிகரும் முட்டையோட வெள்ளைக்கருவும் வந்து சிக்கனை நல்லா சாஃப்டாக ஆக்கிடும். அதனால நம்ம இதை மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா இதை மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ஒன்றுன்னா அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து லோவில் இல்லைன்னா மீடியமில் வச்சுருங்க. இப்போ பாருங்க, இந்த சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம கருக விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு டிஷ்யூ வச்சு அதில் எடுத்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கிறதுனால அது பக்கம் குக் ஆகிடும். அது 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இதேமாதிரி எல்லா சிக்கனையும் பொடிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 8 பல் பூண்டு பொரியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வதங்கிட்டு இருக்கப்போ கேஷ்யூஸ் ஒரு 10 கேஷ்யூஸ் இப்படி பாதியாக உடச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். செஷ்வான் சில்லி பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுத்து ஹனி 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விடலன்னா அது தக்கின அடியில் தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா டேஸ்ட் மிக்சர் மாதிரி ஆக்கிக்கணும். பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் போட்டு இது நல்லா கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கணும். வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணதுக்கு ரீசனே அதுதான், ஒரு ஒரு சிக்கன் மேலேயும் இது பாருங்க நல்லா ஈவனாக கோட் ஆயிருக்கு. பாருங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காரம் கம்மியாக வேணும்னா இந்த சாஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வீட்லேயே ஒரு சைனீஸ் டிஷ் செஞ்சாச்சு, இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்து காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலர்ஃபுல்லான செஷ்வான் ஸ்வீட் சில்லி சிக்கனு பிளேட்டில் எடுத்தாச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே நான் கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன், அது நல்ல ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.